பாடம் 27. ஆகாஸ். ஆகாஸ் ராஜா சிங்காசனம் ஏறினதும் யூதா ராஜ்யத்தில் இதுவரையிலும் எவரும் சந்திராத மிக மோசமான சூழ்நிலைகளை இசையாவும் அவருடைய தோழர்களும் நேருக்கு நேர் சந்திக்கும்படி நேரிட்டது. சிலை வழிபாட்டு சடங்குகளின் மறுச்சியான செல்வாக்கிற்கு எதிர்த்து நின்ற அநேகர் இப்போது அஞ்ஞான தெய்வங்களின் வழிபாட்டில் கலந்து கொள்ள வற்புறுத்தப்பட்டனர். இஸ்ரேலின் பிரபுக்கள் தங்கள் பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக காணப்பட்டனர். வழிவிலகச் செய்யும் செய்திகளுடன் பொய் தீர்க்கதரிசிகள் எழுந்து கொண்டிருந்தார்கள். ஆசாரியர்களில் சிலர் கூட ஆதாயத்திற்காக போதகம் செய்தார்கள். தலைவர்கள் அவபக்தியில் திளைத்திருந்தார்கள். ஆனாலும் தேவ ஆராதனையின் முறைமைகளையும் கை கொண்டு வந்தனர். தாங்களும் தேவ மக்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இக்கட்டான அக்கால கட்டங்களில் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார் மீகா தீர்க்கதரிசி. சியோனின் பாவிகள் கர்த்தரை சார்ந்து கொண்டுள்ளதாக சொல்லி, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்று தூஷணமாக பெருமை பாராட்டிக் கொள்ளும் வேளையில், சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவதை தொடருகிறார்கள் என்றார். மீகா 3:11-10. இந்த தீமைகளுக்கு எதிராக ஏசையா தீர்க்கதரிசி சத்தத்தை உயர்த்தி மிகவும் கடிந்து கொண்டார். சோதாமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கோமராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் என்றார். இசையா 1:10-12. துன்மார்க்கருடைய பலி அருவறுப்பானது, அதை துர்ச்சித்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவறுக்கப்படும் என்கிறது வேதாகமம். நீதிமொழிகள் 21:27. பரலோகத்தின் தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரா இருக்கிறார். அவரால் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க முடியாது. அபக்கூக் 1:13. மன்னிக்க தமக்கு சித்தமில்லாததால் அக்கிரமக்காரனிடமிருந்து அவர் திரும்பிக் கொள்ளுகிறதில்லை. கிருபையின் பரிபூர்ண ஏற்பாட்டை பயன்படுத்திக் கொள்ள அவன் மறுப்பதாலேயே அவனை பாவத்திலிருந்து அவரால் விடுவிக்க முடிவதில்லை. ரட்சிக்க கூடாத படிக்க கர்த்தருடைய கை குறுகி போவும் இல்லை. கேட்காத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காத படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இசையா 59:1-2. ராஜா சிறுபிள்ளையா இருக்கப்பட்ட தேசமே, உனக்கு ஐயோ என்று எழுதியுள்ளார் சாலமோன். பிரசங்கி 10:16. யூதா தேசத்தின் நிலையும் அப்படியே இருந்தது. தொடர்ந்து அக்கிரமம் செய்ததால் அத்தேசத்தில் அரசர்கள் குழந்தைகளைப் போலானார்கள். பூமியின் தேசங்களிலேயே பலவீனமாக நிலையில் தாங்கள் இருப்பதை ஜனங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மேடான இடங்களில் செய்யப்பட்ட துன்மார்க்கமே அதற்கு காரணம் என்பதை சுட்டிக்காட்டினார் ஏசையா. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும், பராக்கிரமசாலியையும், யுத்த வீரனரையும், நியாயாதிபதியையும், தீர்க்கதரிசியையும், சாஸ்திரியையும், மூப்பனையும், 50 பேருக்கு அதிபதியையும், கனம் பொருந்தினவனையும், ஆலோசனைக்காரனையும், தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனையும், சாதுரியனையும் விளக்குவார். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகளை அவர்களுக்கு ஆளுவார்கள். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்ட யூதா விழுந்து போயிற்று. அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் அவர்களுடைய கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. இசையா 3:1-4-8. மேலும் உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள் என்றார். இசையா 3:12. எழுதப்பட்ட பிரகாரமே ஆகாசின் ஆட்சி காலத்தில் இது உண்மையாய் இருந்தது. ஏனெனில் அவரை பற்றி இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. அவர் இஸ்ரேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரங்களை செய்தான். அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீ கடக்க பண்ணினான். 2 Kings 28:2-3, 2 Kings 16:3. தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்திற்கு மெய்யாகவே அது மிகுந்த ஆபத்தான ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்னும் ஒரு சில வருடங்கள் தாம் எஞ்சி இருந்தன. அதன் பிறகு இஸ்ரேல் ராஜ்யத்தின் 10 கோத்திரத்தாரும் பிற தேசங்களின் மத்தியில் சிதறடிக்கப்பட இருந்தனர். யூதா ராஜ்யமும் 2 நிலையில்தான் இருந்தது. நன்மை கேதுவான சக்திகள் வேகமாக குறைந்து கொண்டிருந்தன. தீமை கேதுவான சக்திகள் பெருகி கொண்டிருந்தன. அந்த சூழ்நிலையை கண்ட மீகா தீர்க்கதரிசி, தேசத்தில் பயபக்தி உள்ளவன் அற்றுப்போனான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்களில் நல்லவன் முச்சடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன் என்று சொல்லும்படி தூண்டப்பட்டார். மீகா 7:2-4. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதம் குமராவுக்கு ஒத்திருப்போம் என்றார் ஏசையா. ஏசையா 1:9. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உண்மையாய் இருப்பவர்களின் நிமித்தமாகவும் பாவிகளுக்கு தம்முடைய அளவில்லா அன்பை காண்பிக்கும் பொருட்டாகவும் கலகக்காரர் மேல் தேவன் அதிக பொறுமையோடு இருக்கிறார்.
மேலும் தங்கள் தீய வழியை விட்டு விலகி தம்மிடம் திரும்புமாறு அவர்களை வேண்டிக் கொள்கிறார். தாம் நியமிக்கும் மனிதர்கள் மூலம் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமும் சொல்லி அக்கிரமக்காரருக்கு நீதியின் வழியை போதிக்கிறார். எசியா 28:10. ஆகாசின் ஆட்சி காலத்திலும் அப்படியே நடந்தது. யெகோவாவை தொழுது கொள்ள திரும்புமாறு பாவத்தில் கிடந்த இஸ்ரவேலுக்கு அழைப்பு மேல் அழைப்பு கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகள் மிகவும் கனிவுடன் வேண்டிக் கொண்டனர். அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக நின்று மனம் திரும்பி சீர்படுமாறு ஊக்கத்தோடு புத்தி கூறினார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் தேவ மகிமைக்கு ஏற்ற பலனை தந்தன. கர்த்தர் சொல்கிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலையில் உன் சத்தத்தை கேட்க கடவுது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடு அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைதன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிளையாம் அவனுக்கு பிரத்யுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் எனும் அருமையான வேண்டுகோள் மிகாவின் மேலும் கொடுக்கப்பட்டது. மிகா 6:1-5. நாம் சேவிக்கும் தேவ நேடிய சாந்தமுள்ளவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22. ஜீவனை நீவை பெற்றுக்கொள்ளுமாறு தவணையின் நாட்கள் முழுவதிலும் தம் ஆவியானவர் மூலம் மனிதரை வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எசேக்கியேல் 33:11. மனிதனை பாவத்திற்குள் வழி நடத்தி அதன் பிறகு உதவியற்றவனாகவும் நம்பிக்கையற்றவனாகவும் அதில் நிறுத்தி தேவனிடம் மன்னிப்பு கேட்க அவனை பயங்கொள்ளச் செய்வது சாத்தானின் விசேஷித்த உபாயமாய் இருக்கிறது. அவன் என் விலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடு ஒப்புரவாவான். எசையா 27:5. கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது, ஒவ்வொரு ஊக்கமும் அருளப்பட்டிருக்கிறது. யூதாவும் இஸ்ரவேலும் அவபக்தியில் திளைத்த நாட்களில் எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தரை சந்ததியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகர பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்ததியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பெருமையாக இருப்பாரோ? என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ என்று அநேகர் கேள்வி எழுப்பினர். பயனுள்ள பதிலை தெளிவாக தந்தார் தேவன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? மீகா 6:6-8. பல நூற்றாண்டுகளுக்கு முன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆலோசனையை மீண்டும் சொல்லி பக்தியான வாழ்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தீர்க்கதரிசி. வாக்குத்த தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கவிருந்த சமயத்தில் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தை இதுதான். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகி கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையுண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகி கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? உபாகமும் 10:12-13. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சம்பிரதாயங்களில் சிக்கி இரக்கம் காட்ட மறந்தோருக்கு இந்த ஆலோசனைகளையே யெகோவாவின் ஊழியக்காரர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். யெகோவாவின் ஊழியக்காரர்கள் இப்போது கிறிஸ்துவின் பூலோக ஊழியத்தின் போது நியாயசாஸ்திரி ஒருவன், போதுகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனிடம், உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பான்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். மத்தேயு 22:36-40. எஜமானும் தீர்க்கதரிசிகளும் சொன்ன இந்த தெளிவான வார்த்தைகளை ஒவ்வொரு ஆத்மாவுக்குமான தேவ வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒடுக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்கு இரக்கமும் கனிவும் முன் யோசனையும் கிறிஸ்தவ பணிவும் கூடிய செயல்களை செய்ய கிடைக்கிற எந்த தருணத்தையும் நாம் இழந்துவிடக்கூடாது. தேவனை அறியாதோருக்கு நாம் உதவ முடியாத நிலையில் நம்பிக்கையும் ஊக்கமும் தரும் வார்த்தைகளை அவர்களிடம் பேசலாம். அன்போடும் பரிவோடும் அவர்களை மிக எளிதில் அணுகலாம். பிறர் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஏற்படுத்துகிற தருணங்களை விழிப்போடு எதிர்நோக்கி இருப்போருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் ஏராளம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால்
அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய். இசையா 58:10-11. தீர்க்கதரிசிகளின் ஊக்கமான வேண்டுகோள்களுக்கு மத்தியிலும் சிலை வழிபாட்டிற்கு ஏதுவான ஆகாசின் போக்கு ஒரே ஒரு விளைவைத்தான் வரவழைத்தது. கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் வந்து அவர் இவர்களை துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிக்கும் ஒப்புக் கொடுத்தார். 2 Samuel 29:8. ராஜ்யம் வேகமாக வீழ்ச்சிக்குள்ளானது. படையெடுத்து வந்த சேனைகளால் அது நிலை கொள்ளாதபடி இடருக்குள்ளானது. சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனும் இஸ்ரேலின் ராஜாவாகிய ரெமிலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகி போட்டார்கள். 2 Samuel 16:5. ஆகாசம் அவருடைய ராஜ்யத்தின் பிரதானிகளும் உன்னதமானவருக்கு உண்மையான பிரதானிகளாக இருந்திருப்பார்களானால் அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மோசமான கூட்டணியை கண்டு எவ்வித பயமும் அடைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறுபடியும் அக்கிரமம் செய்ததால் அவர்கள் பெலன் குன்றி போயிருந்தது. பொன்பட்ட தேவனின் நீதியான நியாய தீர்ப்புகளால் புதுமையான ஒரு பயம் அவர்களை பீடித்தது. அதனால் ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. Isaiah 7:2. இந்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை இசையாவுக்கு உண்டாயிற்று. நடுங்கிக் கொண்டிருந்த ராஜாவை சந்தித்து பின்வருமாறு சொல்லும்படி அவருக்கு கட்டளையிடப்பட்டது. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். உன் இருதயம் தோல வேண்டாம். சீரியர் எப்ராயிமோடும் ரெமிலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாளின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னான். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்றார். இஸ்ரேல் மற்றும் சீரிய ராஜ்யங்கள் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும் என தீர்க்கதரிசி அறிவித்தார். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமாலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியா இல்லாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்றார். Samuel 4:7-9. அதனை பரலோகத்தின் செய்தியாக ஆகாஸ் ஏற்றுக்கொண்டிருந்தால் யூத ராஜ்யத்திற்கு அது நன்மையாய் அமைந்திருக்கும். ஆனால் மாம்சபுயத்தை சார்ந்திருக்க தெரிந்து கொண்டார். பிரதேசத்தாரின் உதவியை நாடினார். விரக்தியில் ஆசிரிய ராஜாவாகிய திகிலா பிளேசரத்திற்கு ஆளனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன், நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழுமின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று வேண்டினார். அதோடு ராஜாவின் பொக்கிஷத்தில் இருந்தும் தேவாலய பொக்கிஷத்தில் இருந்தும் அதிக வெகுமதியும் அனுப்பப்பட்டது. 2 Samuel 16:7. வேண்டிக்கொண்ட உதவி கிடைத்தது. ராஜாவாகிய ஆகாசுக்கு தற்காலிக நிவாரணம் கிடைத்தது. ஆனால் அதற்கு யூதா கொடுத்த விலைதான் என்ன? செலுத்தப்பட்ட கப்பம் ஆசிரியாவின் பேராசையை தூண்டிவிட்டது. விரைவிலேயே அந்த வஞ்சக தேசத்தார் யூதாவை ஆக்கிரமித்து அதனை அழிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தினார். ஆகாசம் நிம்மதியிழந்த அவருடைய குடிமக்களும் அந்த கொடிய ஆசிரியரின் கரங்களில் விழுந்து போடுவோமோ என்று பயத்தால் பாதிக்கப்பட்டார்கள். தொடர்ச்சியான அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். சிர்ச்சிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலும் அவர் மனம் திரும்பாமல் மெரிதல் செய்து கர்த்தருக்கு விரோதமாகவும் துரோகம் பண்ணினான். எப்படி எனில், தமஸ்கவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். சிரிய ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொன்னார் ஆகாஸ். 2 Samuel 28:19-22-23. தேவ துரோகத்தில் திளைத்து வந்த ஆகாஸ் ராஜா தன்னுடைய ஆட்சியின் முடிவில் தேவாலய கதவுகளை மூடும்படி செய்தார். பரிசுத்த ஆராதனைகள் தடைப்பட்டன. அதன் பிறகு பலிபீடத்திற்கு முன்பாக குத்து விளக்குகள் எரியவில்லை. ஜனங்களின் பாவங்களுக்காக பலிகள் ஏறெடுக்கப்படவில்லை. காலை மாலை பலியின் போது சுகந்த வாசனை மேலே எழும்பவில்லை. தேவனுடைய வீட்டின் பிரகாரங்களை புறக்கணித்து அதன் கதவுகளை இறுகலாக பூட்டிவிட்டு அஞ்ஞான தெய்வங்களை வழிபட எருசலேம் முழுவதிலும் தெருக்களின் மூளை முடுக்குகளில் எல்லாம் தேவனற்ற அந்த நகரத்தார் துணிவுடன் பலிபீடங்களை அமைத்தார்கள். அஞ்ஞான மார்க்கம் மேலோங்கியதாக தோன்றியது. அந்தகார வல்லமைகள் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பரவி இருந்தன. ஆனால் யெகோவாவின் மேல் மெய்ப்பற்றோடு விளங்கி வந்த சிலர் யூதாவில் இருந்தனர். சிலை வழிபாட்டிற்கு எதிராக அவர்கள் உறுதியுடன் இருந்தனர். ஆகாசின் கடைசி நாட்களில் ஏற்பட்டிருந்த அழிவை கண்டபோது ஏசாயாவும் மீகாவும் அவர்களின் சகாக்களும் இவர்களைத்தான் நம்பிக்கையோடு நோக்கினர். அவர்களின் ஆசரிப்பு ஸ்தலம் மூடப்பட்டது. ஆனால் தேவன் எங்களோடு இருக்கிறார் எனும் நிச்சயத்தை அந்த மெய் விசுவாசிகள் பெற்றிருந்தனர். சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். Isaiah 8:13-14. ஆமீன்.